Hi guys, welcome back to our channel, Krish Krishi. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் ஏர் இருக்க பேபிஸ்க்கு எப்படி நம்ம வந்து சௌரி வச்சு ட்ரெஸ் அப் பண்றது, அது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட பேபிக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஏர் தான், ஜஸ்ட் குடுமி போடுற அளவுக்கு தான் ஏர் இருக்கும். ஸோ இதுல நம்ம எப்படி வந்து சௌரி அட்டாச் பண்ணலான்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாப்பாக்கு ஏர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஏர் வாஷ் பண்ணி நான் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும், அதுல அது வந்து உங்களால கோம் பண்ணாலுமே அவங்க கலஞ்சி கலஞ்சி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும் போது அப்படிதான் எனக்கு வந்து சரியா வரல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சௌரி அட்டாச் பண்ணும்போது நல்லாவே நீட்டா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சௌரி வந்து பின்ன முடியாது நம்ம முடி மாதிரி. ஸோ ரெடிமேடா பின்னி அந்த கீழே குஞ்சலம் எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க சௌரியை. ஸோ அது நீங்க டைரக்டா நீங்க எடுத்து அவங்க கையில் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக் கலர் ரோப் யூஸ் பண்ணி நீங்க டை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா யூபின்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி அந்த சௌரியை வந்து நீங்க செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.